சர்வதேச விசாரணை பாதக விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்கின்றார் ஸ்லோவேனிய நீதவான். அரசியல் தீர்வு விடயம் பிச்சைக்காரனின் புண் போல மாற்றப்பட்டுள்ளது. நெடுந்தீவை ஜனாதிபதி சின்ன சிங்கப்பூராக்கப் போகின்றாராம். பல்கலைக்கழக பதற்ற நிலை அதிகரிப்பு கண்ணீர் புகை கொண்டு வீச்சு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டால் பாதக விளைவு ஏற்படக்கூடும் என்று ஸ்லோவேனிய நாட்டு சிரேஷ்ட நீதவான் குறிப்பிட்டுள்ளார். நீதவான் ஏர்னஸ்ட் ஃபெட்ரிக் ஸ்லோவேனியாவின் அரசியல் சாசன நீதிமன்றத்தின் தலைவராக கடமையாற்றுகின்றார். மனித உரிமை மீறல் யுத்த குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டால் அது சாதக விளைவுகளை காட்டிலும் பாதக விளைவுகளையே அதிகம் ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டில் சுயாதீன விசாரணை நடத்துவதன் மூலம் சர்வதேச விசாரணைக்கான வழிகளை தடுக்க முடியும். மனித உரிமை பாதுகாப்பு தொடர்பில் குறித்த நாடு எடுக்கும் தீர்மானங்கள் நிரந்தரமானவையாக அமையக்கூடும். இதன் காரணமாகவே உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு விசாரணைக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆணைக்குழுவை அமைத்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை ஆரோக்கியமான நகர்வாகவே கருதப்பட வேண்டுமென்றும் அவர் கூறினார். இதன் மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அரசாங்கம் காட்டி வரும் அக்கறை வெளிப்பட்டுள்ளது. சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு மதிப்பளித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். குற்றச்சாட்டு தொடர்பில் சகல கோணங்களிலும் விசாரணை நடத்தி குற்றம் இடம்பெற்றிருந்தால் அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது. குற்றங்கள் மூடி மறைக்கப்பட்டால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது மீண்டும் தலைதூக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். விசேட சொற்பொழி ஒன்றை ஆற்றுவதற்காக கொழும்பு சென்றிருந்தபோது ஆங்கில ஊடகமொன்றுக்கு அளித்த பிரத்யேக சேவையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டுமென்று தமிழ் புத்திஜீவிகள் கோரியுள்ளனர். மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் பிரதேசத்தின் உட்கட்டமான வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பௌதீக அபிவிருத்தி மிக அவசியமானது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்திகளுக்கு நிகராக வடக்கு கிழக்கும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமென்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்ட பீடாதிபதி பேராசிரியர் என் செல்வகுமார் கூறினார். சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் நினைவு பேருரையில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இதனை குறிப்பிட்டார். யாழ் குடாநாட்டின் நெடுந்தீவில் இலங்கை அரசு 5 நட்சத்திர விடுதியொன்றை கட்ட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்மாதம் யாழ்ப்பாணம் செல்லும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த விடுதிக்கான அடிக்கல்லை நாட்டி வைக்கவுள்ளதாக தெரிய வருகிறது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் கூடிய விகிதாசாரப்படி தமிழ் மக்களது வாக்கு நெடுந்தீவிலேயே தனக்கு விழுந்திருந்ததாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறுவது வழக்கம். தனது சொந்த ஊரான ஹம்பாந்தோட்டியை விட நெடுந்தீவிலேயே கூடிய விகிதாசார வாக்குகள் வீழ்ந்ததென்று அவர் கூறி வருகின்றார். இந்நிலையில் நெடுந்தீவை சின்ன சிங்கப்பூராக்கப் போவதாக பேசியும் வருகின்றார். சீன நிதி உதவியுடன் நெடுந்தீவில் காப்பெட் வீதிகளைப் போட திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதன்படி அமைச்சர்கள் பலரும் தமது யாழ் பயண நிகழ்ச்சி நிரலில் நெடுந்தீவையும் உள்ளடக்குகின்றனர். இதுவரை அமைச்சர்கள் எவரும் சென்றிராத நெடுந்தீவுக்கு நேற்று முன்தினம் உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க சென்று வந்துள்ளார். மேலும் பலர் அங்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. வெறுமனே கடல்வழி போக்குவரத்தை மட்டும் நம்பியிருக்கும் நெடுந்தீவு மக்கள் சீரற்ற படகு சேவைகளால் அலைக்கழிக்கப்பட்டே வருகின்றனர். உள்ளக வீதி இல்லாத நிலையில் மாட்டு வண்டி கால்நடையாகவே இன்று வரை அவர்கள் பயணிக்கின்றனர். பொருளாதார ரீதியிலும் மோசமாக அவர்கள் வாழ்வதுடன் குடாநாட்டின் ஏனைய பகுதிகளிலிருந்து தனித்து விடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். வெள்ளைக்கொடி வழக்கு மேன்முறையீட்டு மனுவை விசாரிக்கவுள்ள நீதவான்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சர்ச்சைக்குரிய வெள்ளைக்கொடி வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சரத் பொன்சேகா குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு 3 ஆண்டு கால கடூடிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதவான்கள் 5 கொண்ட குழு மேன்முறையீட்டு மனுவை விசாரிக்கவுள்ளது. பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டார்நாயக்க, நிமால் காமினி அமரதுங்க, கே ஸ்ரீபவன், பி ஏ ரத்நாயக்க, பிரியசாத் ஆகியோரே வழக்கை விசாரணை செய்யவுள்ளனர்.
8ஆம் தேதி மனு விசாரிக்கப்படவுள்ளது. சரத் பொன்சேகாவின் பாரியார் அனோமா பொன்சேகாவினால் டிசம்பர் 1ஆம் தேதி மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தை அரசாங்கம் பிச்சைக்காரனின் புண்ணை போல மாற்றிவிட்டுள்ளது. அரசியலமைப்பிலுள்ள அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 13வது திருத்தச் சட்டம் நடைமுறையில் இருக்கும்போது மாற்றுத் தீர்வை தேடி அரசாங்கம் காலத்தை கடத்துவதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. ஆயுதக்குழுக்களின் அடாபடித்தனங்களை அடக்க முடியவில்லை என்றால் பாதுகாப்பு அமைச்சரும் செயலாளரும் எதற்கு? இன்று ஜனாதிபதியின் சொந்த இடமான தங்காலையிலேயே வெளிநாட்டு பிரஜி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இதற்கு விசாரணைக்குழு அமைத்து என்ன பயனென்றும் அந்த கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜால ஜெயவர்தன இவ்வாறு கூறினார். 13வது திருத்தச் சட்டமானது தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வாக அனைவராலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனையே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கடந்த காலங்களில் கூறி வந்தார். ஆனால் தற்போது யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையில் அரசாங்கம் பேச்சுவார்த்தை என்று காலம் கடத்துகிறதே தவிர தீர்வை முன்வைக்கவில்லை என்று ஜால ஜெயவர்தன கூறினார். 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 1/2 பெரும்பான்மை பலம் அரசுக்கு உள்ளது. ஆனால் அதனை செய்யாது பிச்சைக்காரன் தனது புண்ணை சொரிந்து ஆறவிடாமல் ஆக்குவது போல செயற்படுகிறது. நாட்டின் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி நிலையான சமாதானத்தை ஸ்தாபிக்க வேண்டிய தருணத்தில் வீண் குளறுபடிகளை செய்கின்றது. ஆயுதக்குழுக்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தாது சட்ட ஒழுங்கை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டுள்ளது. கொலன்னாவ சம்பவம் தங்காலை சம்பவம் என்று பட்டியல் நீண்டுகொண்டே போகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். சபரகமுவ ருகுணு பேராதனை கழனி ஜெயவர்தனபுர ரஜரட்ட பல்கலைக்கழகங்களில் நிலவும் நெருக்கடி நிலைமை நேற்று அதிகரித்து காணப்பட்டது. மாணவர்கள் நேற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். சில இடங்களில் மாணவர்களை கலைப்பதற்காக கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. இனம் தெரியாதவர்கள் 3 மாணவர்களை தாக்கியதாக கூறி சபரகமுவ பல்கலைக்கழக மாணவர்கள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். இதனை கண்டித்துள்ள விரிவுரையாளர்கள் சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்களை கைது செய்யும் வரை விரிவுரைகளில் கலந்து கொள்வது இல்லை என்று முடிவு செய்துள்ளனர். பேராதனை ஜெயவர்தனபுர கழனி ருகுணு பல்கலைக்கழகங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறும் தனியார் பல்கலைக்கழக சட்டமூலம் கொண்டுவரப்படுவதை எதிர்த்தும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பேரணிகளை நடத்துகின்றனர். பிரான்சின் லாபோஸ்ட் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள விடுதலை புலிகளின் படங்கள் பதித்த அஞ்சல் முத்திரைகள் பயன்படுத்தப்படுவதை தடை செய்யுமாறு சர்வதேச அஞ்சல் சங்கத்திடம் முறைப்பாடு செய்ய தீர்மானித்துள்ளதாக இலங்கை முத்திரை சங்கத்தின் பொருளாளர் தமிந்த கொடகேவா தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அரசாங்கம் இதுவரை புலிகளின் முத்திரைகளை தடை செய்யவில்லை. பிரான்ஸ் தூதுவர் இலங்கை அரசாங்கத்திடம் தனது கவலையை மாத்திரமே வெளியிட்டுள்ளார். புலிகளின் முத்திரைகளை தடை செய்யாது போனால் சர்வதேச முத்திரை சந்தையில் முத்திரைகளின் விலைகளை தீர்மானிக்கும் ஸ்டென்லி கிபனில் புலிகளின் முத்திரைகள் உள்வாங்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால் இவை தடை செய்யப்பட வேண்டும். பயங்கரவாத அமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கும் முத்திரைகளை வெளியிட எந்த நாட்டுக்கோ நிறுவனத்துக்கோ தார்மீக உரிமை கிடையாது. இதனால் சர்வதேச அஞ்சல் சங்கத்தில் முறையிட தாம் தீர்மானித்துள்ளதாக கொடகேவா தெரிவித்துள்ளார். வரும் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டமூலத்தில் சில திருத்தங்களை முன்வைக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. இந்த திருத்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தொகுதி விகிதாசார அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். வெற்றி பெறும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலா 1 தொகுதி வழங்கப்பட வேண்டுமென்ற போதிலும் தொகுதிகளை உருவாக்குவதில் சிக்கல் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசாத்தநாயக்க தெரிவித்தார். தொகுதிகள் உருவாக்கப்படும் போது அரசியல் கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகள் சிவில் வெகுஜன சமூக அமைப்புகளின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற யோசனை சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்ற பரிந்துரையை ஐக்கிய தேசிய கட்சி முன்வைக்கும். தொகுதிகள் உருவாக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்ட பின்னர் அதில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று மக்கள் கருதினால் அதற்கு சந்தர்ப்பம் வழங்கும் வகையில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். புதிய சட்டமூலத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 25% இருக்கும் எனப்படுகிறது. இது 30% அதிகரிக்கப்பட வேண்டுமென்றும் தி சாத்தநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு குளோபல் தமிழ் நியூஸ் .net என்னும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.